என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். மே 18 இனப்படுகொலையினால் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வி என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். நம்மவர்கள் விழுந்ததெல்லாம் நாம் அழுவதற்கல்ல எழுவதற்காகவே என்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் நம்முடைய தலைவர். எவ்விடத்தே நாம் வீழ்ந்தோம் என்று சிங்கள இனவெறி அரசும் இன்னும் பல நாடுகளும் எள்ளி நகையாடியதோ அவ்விடத்தே நாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே 2010 மே 18 நாம் ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக எழுந்தோம். இதை ஒவ்வொரு ஆண்டும் மாபெரும் இன எழுச்சி அரசியல் பொதுக்கூட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இம்முறை 13வது ஆண்டை தொடுகிறோம். இந்த முறை தூத்துக்குடியில் மே 18 இன எழுச்சி அரசியல் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், தமிழ் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் பற்று கொண்ட பெருமக்கள் எல்லோரும் நீங்கள் அணியமாவீர்கள், அணிதிரள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை அழைக்கிறேன். திரள்வோம், திரள்வோம், பகைமிரள திரள்வோம், பைந்தமிழ் இனத்தீரே, அன்னை தமிழினமையே, அணிதிரள்வோம். நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.